வெல்கம் டு அவர் சேனல் மதர்ஸ் பேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீர்க்கங்காய் தோல் துவையல். பீர்க்கங்காயில் ஏற்கனவே எண்ணற்ற சத்துக்கள் இருக்குங்கிறத பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம அதில் வீணாக்கக்கூடிய அந்த தோலை வச்சு நம்ம எப்படி பயன்படுத்தலான்னு நம்ம யோசித்ததில் அதை துவையலாக பண்ணி பார்க்கணுன்னு பார்த்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து துவையல் மட்டும் இல்லை, சட்னியாகவும் அதை இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள், இப்போ நான் வந்து வீட்டுக்கு சமையலுக்கு பயன்படுத்தின அந்த பீர்க்கங்காயில் உள்ள தோல் தான். அந்த தோலில் உள்ள மேலே இருக்கிற அந்த சுரசுரப்பான பகுதியெல்லாம் இழைச்சி எடுத்துருக்கிறேன். எடுத்துட்டு அந்த உள்ள உள்ள அந்த சத பகுதியை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு கப்பளவு எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ அதை நம்ம துவையல் அரைக்க போகிறோம். இப்போ ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்து அதில் வந்து நம்ம அந்த பீர்க்கங்காய் தோலை க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறத போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா அந்த பச்சை வாசனை போகிறது வர, கலர் மாறுறது வர வதக்கி எடுக்கணும். அப்போ தான் துவையலுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பீர்க்கங்காய் தோல்னே சொல்ல முடியாது. பாருங்கள் எவ்வளோ அழகாக வதங்கி வந்திருக்கு. அந்த கலர்லாம் மாறி நல்லா வரும். இவ்வளோதான் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் உளுந்தப்பருப்பு சேர்த்துருக்குறேன், 1 உளுந்து சேர்த்துருக்குறேன். அதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாகிறத வர வதக்கி எடுத்துக்கணும். அது கூட 2 வத்தல் சேர்த்துருக்குறேன், காஞ்ச மிளகாய். இப்போ 2 பல் பூண்டு, அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிறது வர வதக்கி எடுத்துக்கணும். இப்போ 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன். கருவேப்பிலையில் ஏற்கனவே அயன் சத்து இருக்குது, பீர்க்கங்காயில் நார் சத்து இருக்குது. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ 3 டீஸ்பூன் தேங்காய் துருவித தேங்காய் சேர்த்துருக்குறேன். அதையும் சேர்த்து லேசாக வதக்கி விட்டுக்கணும். ரொம்பலாம் அந்த தேங்காய் சேர்த்த பிறகு ரொம்ப வதங்க வேண்டாம். அந்த தேங்காயில் அந்த தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு, ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கினா போதும். இப்போது 1 கொட்டைப்பாக்கு அளவுன்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு புளி எடுத்துருக்குறேன். அதையும் சேர்த்து லேசாக வதக்கி விட்டுக்கணும். உப்பு கொஞ்சமாக சேர்த்து அதையும் வதக்கி எடுத்துருக்குறேன். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ அதை ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல தண்ணி சேர்க்காமல் 1 பல்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா அரைச்சிக்கணும். குறகுறப்பாக அரைக்கணும், ரொம்ப பேஸ்டாகவும் ஆகக்கூடாது. இப்போ உப்பு பார்த்துட்டு நம்மளுக்கு தேவைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சட்னிக்கு உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் சட்னிக்காக அரைச்சிக்கலாம். நான் துவையலுக்கு வேணும்னே கொஞ்சம் திக்காகவே அரைச்சிருக்கேன். இவ்வளோதான் நம்மளுடைய பீர்க்கங்காய் தோல் துவையல் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ அப்படியே நம்ம சாப்பிடனாலும் சாப்பிடலாம், ஆனால் நான் கொஞ்சமாக தாளிப்பு கொடுத்துருக்கேன். ஒரு கரண்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம்.
இதில் கால் ஸ்பூன் கடுகு, கால் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, சேர்ந்து நல்லா பொரிய விட்டுக்கணும். இப்போ எல்லாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன். சேர்ந்து பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பீர்க்கங்காய் தோல் துவையல் மேலே ஊற்றி அப்படி ஒரு கலர் கலரி விட்டுக்கணும். இவ்வளோதான், நம்மளுடைய துவையல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி இட்லிக்கு தான் அதை செய்திருக்கோம். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்தா அடிக்கடி இது செய்து சாப்பிடணும் போல இருக்கும். நீங்களும் வீட்டில் இதை மறக்காமல் செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.